ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உணவு சுழற்சியில் விலங்குகள் இருந்ததில்லை, மனிதர்கள்தான் அதை உணவு சுழற்சியில் இணைத்து விட்டனர் என்று சூழலியல் ஆர்வலர்கள் காலம் காலமாய் சொல்லி வருகின்றனர். ஒப்பீட்டளவில் வட இந்தியர்களை விட தென்னிந்தியர்களே அதிக அளவில் மாமிசம் சாப்பிட்டு வருகின்றனர். மனித இனம் உருவான ஆரம்ப காலத்தில் மனிதன் காடுகளில் விலங்குகளை வேட்டையாடி அதை தன் உணவாக உண்டு வாழ்ந்ததன் பிறகு ஒரு கட்டத்தில் தானியங்களை விளைவித்து அதை உண்ண துவங்கினான். பிறகு பிற உயிரினங்களை அழிப்பது பாவம் என்பதை உணர்ந்து ஒரு சில அசைவத்தை முழுமையாக தவிர்க்க துவங்கினான். சைவம் என்பது தத்துவமாக உருவாகி உணவு பழக்கத்திலும் வளர்ந்தது. தமிழகத்தில் உள்ள சைவர்கள் அசைவ உணவுகளை சாப்பிடுவதில்லை, ஆனால் அவர்களை மிஞ்சும் வகையில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் ஜெயின் சமூகத்தினர். அப்படி சிறு எறும்புகள் கூட தங்களால் மாண்டுவிடக் கூடாது என்னும் எண்ணம் கொண்ட பலர் இன்றும் ஜெயின் சமூகத்தில் உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் வசிக்கும் ஒரு நகரம்தான் பாலிடான். புனித நகரம் என்றவுடன் ஹரித்வாரும் ரிஷிகேஷும் நம் நினைவுக்கு வரும். அதற்கு ஈடான வகையில் புனித நகரமாக மாறி வருகிறது பாலிடான் நகரம். இந்தியாவில் உள்ள இந்த நகரத்தில் மட்டும் அசைவம் என்பதே கிடையாது. இதற்கு அடிப்படையான காரணம் இங்குள்ள கோவில்களும் இங்கு வாழும் ஜெயின் சமூகத்தினரும் தான். அப்படி என்ன இங்குள்ள கோவிலுக்கு சிறப்பு என்ற கேள்வி உங்களிடம் இருந்து தோன்றலாம். வாருங்கள் பார்ப்போம். காந்தியின் சொந்த மாநிலமான குஜராத்தின் பாவ்நகர் மாவட்டத்தில் உள்ள சத்ருஞ்சயா என்னும் மலைகளில்தான் பாலிதானா கோயில்கள் என்று அறியப்படும் 900 ஜைன கோயில்கள் அமைந்துள்ளன. உலகிலேயே 900 கோயில்கள் உள்ள ஒரே மலையாக சத்ருஞ்சயா விளங்குகிறது. இன்னும் சொல்ல போனால் கலைகளின் நகரமே இந்த மலைதான். இது ஜெயின் மதத்தினருக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். தங்களின் வாழ்நாளில் ஒரு முறையாவது இக்கோவிலை பார்த்துவிட வேண்டும் என்பது ஜெயின் சமூகத்தில் பிறந்த ஒவ்வொருவரின் ஆசையாக இருக்கும். அந்த அளவிற்கு புண்ணியம் பெற்ற பூமியாக இது இருக்கிறது. இங்கே இளம் பெண்கள் முதல் வயது முதிர்ந்த பெண்கள் மற்றும் ஜெயன துறவிகள் போன்றோரும் வெள்ளை நிற உடையில் காட்சியளிக்கின்றனர். மேலும் இங்குள்ள பெண் துறவிகள் தங்களுடைய தலைமுடியை தாங்களே ஒரு வகை செய்முறையால் பீத்து எறிவதாக சொல்லப்படுகிறது. 1618 ஆண்டு கட்டப்பட்ட சௌமுக கோயில் இந்த இடத்தின் மிகப்பெரிய கோயிலாகும். மொத்தம் 900 கோயில்களும் 18 கிலோமீட்டர் சுற்றுப்பரப்பிலே அமைந்துள்ளது இம்மலையின் சிறப்பம்சமாகும். பலர் நடந்தே செல்வது என்பதை பிரார்த்தனையாக வைத்துக் கொள்ள மற்றவர்கள் ரதம் மூலம் சுற்றி வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான அயல் நாட்டு பார்வையாளர்கள் இங்கு வந்து போகிறார்கள். 13 நூற்றாண்டின் தேஜ்பால் மற்றும் விஷுபால் சகோதரர்கள் இந்த மலை கோயிலுக்கு செல்ல கல்பாதை அமைத்ததாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு கோயிலுக்கு பின்னாலும் வேறு வேறு ஸ்தல புராணங்கள் உள்ளன. இந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு ரயில் சாலை மற்றும் வான்வழி போக்குவரத்துகளும் உள்ளன. பலிதானா என்பது ஒரு சிறிய ரயில் நிலையம். இங்கிருந்துதான் இந்த மலை கோயிலுக்கு எளிதாக செல்ல முடியும். ரயில் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் பஸ் நிலையம் உள்ளது. அங்கிருந்து ஏகப்பட்ட பேருந்துகள் இந்த மலை கோயிலுக்கு விடப்பட்டுள்ளன. இந்த கோயில்களில் உள்ள விக்கிரகங்களில் ஒவ்வொரு இரவும் வெள்ளிப்படிவுகள் தானாக ஏற்படுவதாகவும் அதனை அந்த குருக்கள் தங்களுக்கு கடவுள் அளித்த பரிசாக நினைத்து அதனை எடுத்து செல்வதாகவும் கூறப்படுவது மிக மிக ஆச்சரியமான ஒன்று. அந்த அளவிற்கு ஜெயின் சமூகத்தவர் இக்கோயிலின் மீது பக்தியை வைத்துள்ளனர். இன்று நேற்றல்ல, இது ஒரு மிகப்பெரிய வரலாறு இக்கோவிலுக்கு உள்ளது. இந்தியாவில் உள்ள ஜெயின் மதத்திற்கு மட்டுமல்ல, மற்ற மதங்களின் தாக்கத்தையும் இக்கோவில் மூலம் நாம் எளிதில் உணர முடியும். பாலிதானா கோயில்களில் பெரும்பாலானவை 11 நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளன. ஆனால் அந்நிய படையெடுப்பின் போது அவை அழிக்கப்பட்டதால் தற்போது காணப்படும் கோயில்கள் மீண்டும் 16 நூற்றாண்டில் எழுப்பப்பட்டவையாகும். பாலிதானா கோயில்கள் அனைத்தும் நன்கு திட்டமிட்டு வரிசையாக ஒரு ஒழுங்குடன் 18 கிலோமீட்டர் சுற்றளவில் கட்டப்பட்டுள்ளன. இந்த 900 கோயில்களும் 9 தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன.
அதன்படி ஒவ்வொரு தொகுப்பிலும் ஒரு மூல சன்னதியும் அதை சுற்றிலும் மற்ற சன்னதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. பெரிய கோயில் பாலிதானா கோயில்களிலே மிகப்பெரிய கோயிலாக 1618 கட்டப்பட்ட சௌமுக கோயிலாக திகழ்கிறது. இந்த கோயிலில் காணப்படும் விசாலமான மண்டபங்கள் அந்த காலங்களில் பிரசங்கங்கள் பெரிய அறைகளில் நடந்ததை நினைவுபடுத்துவதாக உள்ளன. இங்குள்ள ஜைன தீர்த்தங்கரர் ஆதிநாத்தின் சிலை 4 தலைகளுடன் காட்சியளிக்கிறது. பிரதான கோயில் பாலிதானா கோயில்களில் ஆதிநாத் கோயில்தான் பிரதான கோயிலாக கருதப்படுகிறது. இங்கு ஜைன தீர்த்தங்கரர் ஆதிநாத்தின் சிலை 7 உயரத்தில் பத்மாசன நிலையில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். பிற கோயில்கள் சௌமுக கோயில் மற்றும் ஆதிநாத் கோயிலை தவிர ஆதீஸ்வரா கோயில், விமல்ஷா கோயில், சரஸ்வதி தேவி கோயில், சமவாசரன் கோயில் ஆகியவை பார்க்க வேண்டிய முக்கியமான கோயில்களாகும். இதை தவிர சத்ருஞ்சயா மலையடிவாரத்தில் அமைந்துள்ள நவீன கால கோயிலான சம்வத் சரணா என்ற கோயிலையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு கலையின் பொக்கிஷமாக இந்த மலை அமைந்துள்ளது. இந்த மலை பற்றியும் கோவில் குறித்தும் ஏன் இவ்வளவு நீட்டி முழங்குகிறோம் என்றால், சிறு துரும்புக்கும் தீங்கு இழைக்காத ஜெயின் மத மக்கள் வாழும் இப்பகுதியில் மாமிச வியாபாரம் நடந்து வந்தது. இது குறித்து பலமுறை அரசிடம் போராடியும் பலன் இல்லாமல் போனது. 100 மேற்பட்ட ஜெயின் துறவிகள் இங்கு ஒன்று திரண்டு இந்த நகரத்தை சுத்த சைவ நகரமாக அறிவிக்க உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினர். அதோடு ஒரு சிறு உயிரும் அந்த மண்ணில் கொல்லப்பட்டால் அதற்கு இணையாக ஒரு ஜெயின் துறவியின் உயிர் பறிபோகும் என்றும் கூறினார்கள். சிலர் இறந்து போகவும் செய்தனர். இவர்களின் நீண்ட கோரிக்கையை பரிசீலித்து 2014 முதல் எந்த ஒரு விலங்கையும் கொல்ல தடை விதிக்கப்பட்டது. ஆனால் சட்டமாக அது இயற்றப்படவில்லை. மீண்டும் இது குறித்து துறவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு ஜெயின் துறவிகளின் போராட்டத்திற்கு செவிசாய்த்த அரசு அந்த நகரத்தில் எந்த விலங்குகளையும் கொல்லக்கூடாது என சட்டம் இயற்றியது. அதனைத் தொடர்ந்து அங்கு இருந்த 200 மேற்பட்ட இறைச்சி கடைகள் மூடப்பட்டன. இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவிலும் இதுவே சுத்த சைவமாக அறிவிக்கப்பட்ட முதல் நகரம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊருக்கு ஒரு கோயில் இருப்பதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் இந்த ஊரே கோவில்தான். இறைச்சிக்கு தடை விதித்தாலும் மாட்டுப்பால், நெய், வெண்ணெய் போன்றவற்றை விற்பதற்கு இங்கு அனுமதி உண்டு. தத்துவங்களை பொறுத்த மட்டில் இந்தியாவே எப்போதும் முதன்மை நாடாக இருக்கும். உலகில் உள்ள 8 மதங்களில் 5 மதங்கள் இந்தியாவில் இருந்து சென்றவைதான். அதே போல் தத்துவ ரீதியாக வழிகாட்டுவதற்கு உலகின் முதல் சைவ நகரமாக பாலிதானா கோயில் உருவெடுத்திருப்பது மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகும்.